Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. Elana irukinga. So innikku namba paak poradhu or weekend vlog da. Saturday and Sunday enkudaye travel panni na enna la panna abindrathu paak poringa. Vanga poi paakalam. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்துடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாசியர் பிராண்டோட ஒரு பெர்ஃப்யூம். டாசியர் பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனர் பிராண்ட் பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு $100 அது பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டாசியர் பிராண்ட் வந்து நம்மளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ரெப்ளிகேஷனில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பரி வெனிலான்ற ஒரு பெர்ஃப்யூம். இது வந்து ஒரு பேஸ் நோட் உள்ள ஒரு பெர்ஃப்யூம். ஸோ இது வந்து இன்ஸ்பயர்ட் பை YSL ஈவ் சென்ட் லாரண்ட்ன்ற ஒரு பிராண்டோட ரெப்ளிகேஷன் தான் இது. ஸோ YSL பெர்ஃப்யூம் நீங்கள் இதே குவான்டிட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா $100 நீங்கள் அமேசானில் கூட செக் பண்ணிக்கலாம். பட் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $30. ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது நான் அப்போவே சொன்ன மாதிரி ஒரு பேஸ் நோட் உள்ள பெர்ஃப்யூம் அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த பெர்ஃப்யூமே வந்து ஒரு மூணு கேட்டகரியில் சேர்த்துடலாம், ஒன்று டாப் இல்லை மிடில் ஆர் பேஸ் நோட். ஸோ டாப் அண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லவே அதோட ஸ்மெல் போயிடும். பட் பேஸ் நோட் உள்ள ஒரு பெர்ஃப்யூம் மினிமம் 6 hours ஆகுது இருக்கும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், மினிமம் 12 hours இருக்குது. ஸோ நம்ம பெரிய பிராண்ட்ஸ் பெர்ஃப்யூம்லாம் போகிறதுக்கான காரணம் வந்து அது லாங் லாஸ்டிங், அப்புறம் அந்த ஸ்மெல்லும் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் நம்மளுக்கு வந்து டாசியர் பிராண்ட் பெர்ஃப்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண தான் செய்யுது. ஸோ நான் இந்த வீடியோ பார்த்துருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் கிடைக்கும். ஸோ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னட்டிக் க்ளோஷரோடு வரும். ஸோ எக்ஸ்பென்சிவான பிராண்ட் பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும், பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாசியர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ $100 நீங்கள் வந்து மூணு பெர்ஃப்யூம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த பெர்ஃப்யூமை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் இது ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட வ்ளாக் சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலையிலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ நியூ ஜெர்சிக்கு வந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 months ஒன்ஸ் நாங்கள் போவோம். ஸோ நியூ ஜெர்சிக்கு போனால் சில வேலைகள் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நியூ ஜெர்சிக்கு வந்தாச்சு. ஸோ நியூ ஜெர்சியில் ஜென்ரலாகவே இந்தியன்ஸ் ஜாஸ்தின்றதுனால இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ நியூ ஜெர்சி வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரான்ச்சுக்கு அடையார் ஆனந்த பவன் வந்திருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் ஸ்டேட்டில் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ ஒரு வெஜிடேரியனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த A2B இருக்கும். இங்கே வந்து கோவிட் கேசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, மக்கள்லாம் கொஞ்சம் வெளியே சகஜமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து சில்லி பன்னீர். ஸோ ஆஸ் யூஷுவல் இது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு லஞ்ச் தாலி. ஸோ இதில் வந்து சப்பாத்தி, ஊறுகாய், ரைஸ், கீரை பொரியல், பீட்ரூட் ஹல்வா, சாம்பார், அப்புறம் மோர் குழம்பு, ஏதோ ஒரு கூட்டு, அப்புறம் ரசம், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா செட் தோசை அண்ட் வடக்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, பட் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா, இது நல்லா ஸ்பைஸியாக இதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பிரிட்ஜ் வாட்டர் டெம்பிள். ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கம்பல்சரி மாஸ்க்கு, அப்புறம் வந்து 6 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் பர்ஃபெக்டாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சேஃபாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த கிராசரி ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். ஸோ நியூ ஜெர்சியில் வந்து பட்டேல் பிரதர்ஸ் ஷாப்பிங் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டை விட. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 months ஒன்ஸ் இந்த விசிட்டுக்கு மெயின் காரணம் இதுவும் கூட சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கி எடுத்து வச்சுட்டு அது என்ன அப்படின்றத நான் ஷாப்பிங் ஹாலில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரைஸ் பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டியது முழுசாகவே இங்கேயே வாங்கிப்பேன்.
ஸோ காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு யூஸ்வலாகவே இந்தியன் ஷாப்ஸில் வந்து ஒவ்வொரு டைம் விசிட் பண்ணும்போது மினிமம் $70 அது நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை போகிற ஃப்ரீக்குவென்சியை கம்மி பண்ணிட்டோம், இந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம், தேவையில்லாமல் செலவாகிறத தவிர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக்கான ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். ஸோ சோனா மசூரி, அப்புறம் இட்லி ரைஸ் 2 பேக், பொன்னி பாயில்டு ரைஸ் 2 பேக், பாஸ்மதி ரைஸ் 1, அப்புறம் ஹோல் வீட் ஃப்ளவர் 20 LBs, இது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 மாதத்துக்கு வரும். ஸோ ரைஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள், கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் உளுந்து, காராமணி, அப்புறம் மசூர் தால். ஸோ மிச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்கிறதுனால நான் வேண்டியதை மட்டும் லிஸ்ட்டு பார்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், ரவா, அப்புறம் சேமியா, இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் போஹா, ஜவ்வரிசி, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கிராண்ட் ஸ்வீட்ஸோட சாம்பார் பொடி. ஸோ அப்புறம் கரம் மசாலா நான் வீட்லேயும் செய்வேன், இது ஒரு சேஞ்சுக்கு இருக்கட்டுமேனு சொல்லிட்டு பேக்கப்புக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம், இது வந்து அந்த நம்மளுக்கு கலர் கொடுக்கும் இல்லையா, மிளகாய், காஞ்ச மிளகா அது. அப்புறம் இது வந்து நம்மளோட நார்மல் காஞ்ச மிளகா. அப்புறம் பட்டை, இது வந்து பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் சீரகம். ஸோ மிச்ச எல்லா ஐட்டமுமே என்கிட்ட இருக்கிறதுனால இல்லாதது மட்டும்தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ வாங்கியிருக்கேன். இது வந்து பிராமின்ஸோட இடியாப்ப பொடி, அப்புறம் மிளகு, கல்லுப்பு, அப்புறம் புளி பே புளி அந்த இது சீட்ஸ் ரிமூவ் பண்ணுது, அப்புறம் வேர்க்கடலை, இது பிரியாணி இலை, அப்புறம் ஆயில். ஆயிலோட ரேட்டு வந்து பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்சிட்ருக்குற இந்த கேனோட விலை வந்து $24 or $25. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ ரேட்டு கிடையாது, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஒரு சேஞ்சுக்கு நான் பெருங்காயம் தூள் MTR இது ட்ரை பண்ணலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஊறுகாய், கார்ன்ஃப்ளவர், இது பொரி, இது வந்து தலைக்கு போடுறதுக்கு ஹென்னா. அப்புறம் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கு பல்ப். ஸோ இங்கே வந்து இந்த சிக்கு ஃப்ரூட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ சிக்கு மில்க் ஷேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்காக இதை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஷாப்பிங் ஹால் நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் வ்ளாக் திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்திரிச்சோம், எழுந்திரிச்சு நான் பிரான்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 2 புது வெஜிடபிள்ஸ் வச்சு நான் ஒரு ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம புதுசாக ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயத்தாளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோல்டு ஃப்ளூ வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் ஆன்டிபேக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, கண்ணுக்கெல்லாம் கூடமே ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொரியல் இல்லை சூப் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த பொரியல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயத்தால் ஜென்ரலாகவே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அளவு சுருங்கிடும். ஸோ அதனால நான் கொஞ்சமாக பருப்பு, பாசிப்பருப்பு இருக்குல்லையே, அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக சீரகம். இது பொரிஞ்சதும் கொஞ்சமாக நான் நார்மல் வெங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை. ஸோ வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயமும் நம்மளுக்கு போட தான் போகிறோம். காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தாள் வந்து என்னதான் அந்த அளவு சுருங்கினாலும் அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பருப்போடு சேரும் போதும் பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும்.
ஸோ இது வதங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் டைம் ஆகும். இப்போது இந்த வெங்காயத்தால் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். ஸோ ரொம்ப குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம் இது. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அது போட்டு ஒரு 1 நிமிஷம் இது வதக்கிப்போம். நெக்ஸ்ட் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்துப்போம். ஸோ தேங்காய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். பருப்பு இருக்கிறதுனால அதுவே போதும் தான். இப்போ கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட வெங்காயத்தால் தோரன் ஆர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு புது ரெசிபி பட்டர்நட் ஸ்குவாஷ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பொரியட்டும். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில வெங்காயம். ஸோ இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். உங்களுக்கு அந்த கறியே வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட் கலரில் இருக்கும். ஸோ பட்டர்நட் ஸ்குவாஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவே நம்மளுக்கு தாராளமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி தான் இருக்கும். ஈவன் இந்த காயை கட் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். பட் குக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். லைக் 6 to 7 மினிட்ஸ்லேயே இது குக் ஆகிடும். ஸோ தோல் எடுத்துட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டேட்டோ மாதிரி ஸ்டார்ச்சியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபைபரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பொட்டேட்டோ சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி இது நிறைய விட்டமின் இசி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிளும் கூட இது. ஸோ இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளியும் போட்டு வதக்கிப்போம். நெக்ஸ்ட்டு 1/2 கேப்சிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து 1-2 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பட்டர்நட் ஸ்குவாஷை போட்டுடலாம். ஸோ பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் ஃபைப்ரஸாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம எப்படி மிச்ச பூசணிக்காய்க்கெலாம் வந்து நம்ம எடுத்துடுறோமோ அது மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ நேச்சுரலாகவே இந்த கறிக்கு வந்து கலர் வரதான் செய்யும். ஸ்டில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டுப்போம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால், 2ஆம் பால் சொல்லுவோம் இல்லையா, அது 1/2 கப் போட்டு நல்லா இதை வேக விடுவோம். ஸோ இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 7 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். எப்படி நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு டைம் ஆகுமோ அதே டைம் தான் எடுக்கும். ஈவன் இதோட டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்கும். இது என்ன தான் ஸ்குவாஷாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து நிறையாவே நம்ம பொட்டேட்டோ ரெசிபீஸை நம்ம ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்குவாஷ் ரெடி ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இது குறையாது. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து 1ஆம் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஊற்றுற இந்த பால் தான் நம்மளுக்கு கிரேவி கொடுக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் போட்டுட்டு
ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஸோ உப்பும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக லெமனும் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரா புலாவ் இல்லை சப்பாத்தி ஈவன் ஒயிட் ரைஸ்க்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக் ஆர் டின்னர் சொல்லலாம், பிஸா ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ லன்ச் முடித்த உடனே நான் வந்து இந்த பிஸா டோ ரெடி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ பிஸா ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால அந்த ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஹோம்மேட் பிஸாஸ் வந்து ஸ்பெஷல் தான், ஏன்னா வந்து ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளே கையில் செய்கிறதுனால டேஸ்ட் இன்னுமே பெட்டராக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஈஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டோ வந்து ஒரு 2 hours ரெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ நம்ம பிஸா ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12-inch பேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் நம்மளோட ரவா இருக்கு இல்லையா அது போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு அந்த பேஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டோவை ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்ம பிஸாவை அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜம்போ சைஸ் பிஸா மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிஸாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே இந்த மரினாரா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் டாப்பிங்க்கு வந்து ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் பேக்டு சிக்கன், இன்னொரு பாதியில் ஆனியன் கேப்சிகம் அண்ட் பேக்டு சிக்கன். ஸோ இதெல்லாம் வந்து நான் முன்னாடி பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இப்போ ஜஸ்ட்டு அசம்பிள் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போது சிக்கன் அண்ட் கேப்சிகமும் போட்டாச்சு. இப்போ நம்மளோட பிஸாவோட மெயின் இன்க்ரீடியன்ட் சீஸ் ஸோ மொசரெல்லா சீஸ் தான் நான் போடுறேன். ஸோ எந்த லெவலுக்கு சீஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூவியாக வரும். ஸோ கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட சைடுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த க்ரஸ்ட்டில் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் கார்லிக் பவுடர் அண்ட் பார்ஸ்லி போட்டு அதை ஸ்ப்ரே அப்படியே ஸ்மியர் பண்ணி விட்றேன். அப்புறம் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பார்ஸ்லி ட்ரைடு. ஸோ இப்போ வந்து 375 degrees ஃபாரன்ஹைட்டில் ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutes பேக் பண்ணோன்னா நம்மளோட பிஸா சூப்பராக ரெடி ஆகிடும். பிஸா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக நம்ம வேண்டிய நேரத்தில் பண்ணிடலாம். ஸோ டோவை முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் டாப்பிங்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை ஏதாவது சிக்கன் அது மாதிரி போடுறோனாலும் அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை லெஃப்ட் ஓவர்ஸ் கூட தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு, தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன படம் பார்த்திங்கன்னா நம்மளோட பீஸ்ட் மூவி தான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் வந்து தியேட்டரில் பார்க்குறது தான் மேக்ஸிமம் பிடிக்கும். ஸோ நாங்கள் போகிற இந்த தியேட்டருக்கு என்னெல்லாம் மூவிஸ் வருதோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பார்க்க வந்தது தான் பீஸ்ட் மூவி. ஸோ எங்களுக்கு ஓரளவுக்கு பிடிக்க தான் செஞ்சிச்சு, அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.